Hello all, this is Dr. Satya from Arushi Naturopathy Clinic. So, we will talk about the topic of raw versus soaked almonds. This is the best. That's what we will talk about. Now, almonds, the raw almonds are very crunchy. That's why there is a bitterness taste. This is the phytin tannins content. That's why we will eat soaked badams. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பட்டர் மாதிரி டேஸ்டா இருக்கும் இப்போ அது வந்து என்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து அதில் வைட்டமின் இ வந்து நிறையா இருக்குது இந்த வைட்டமின் இ வந்து உங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் பிம்பிள் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த வைட்டமின் இ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களோட உடம்புக்கு வந்து அதாவது உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது இது வந்து அதில் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால இந்த டைஜஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் அதே மாதிரி இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு பசி எடுக்காமல் வயிறு வந்து ஃபுல்னஸ்ஸோட இரு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயபெட்டிக்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் ஸ்நாக் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லது இப்போ சோக்டு ஆல்மண்ட்ஸில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் சோக்டு ஆல்மண்ட்ஸ்லேயும் அது இதில் இருக்கிற அதே நியூட்ரியன்ஸ் தான் அதுலேயும் இருக்குது பட் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து இதில் இருக்குது அந்த பாதாம் வந்து எப்போ அதை வந்து வாட்டரோட அது வந்து மிக்ஸ் ஆகுதோ அப்போவே வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் அதாவது அந்த பிராணக் எனர்ஜி வந்து அந்த ஆல்மண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து டபுள் ஆகிடுது அட் த சேம் டைம் நம்ம அதோட ஸ்கின்ல வந்து டானின்ஸ் ஃபைட்டின்ஸ்னு ஒன்று இருக்கும் இது வந்து என்ன பண்ணோன்னா நம்மளோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து பாதாமில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம உடம்புல வந்து சரியாக அப்சார்ப் பண்ணாமல் இது வந்து தடுக்கும் இப்போ நம்ம அதை இப்படி சோக் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த ஸ்கின்னை வந்து ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணிடலாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சோக்டு ஆல்மண்ட்ஸ் சாப்பிடும்போது அதோட நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக நமக்கு கிடைக்கும் இதோட பயோ அவைலபிலிட்டி கூட நம்ம சோக் பண்ணும்போது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது பயோ அவைலபிலிட்டினா என்ன அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிற தன்மை வந்து சோக் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் சோக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் அதே மாதிரி நம்ம சோக் பண்ணும்போது அதில் லைபேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் வந்து சேர்ந்து சுரக்குது இந்த லைபேஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாத்தையும் வந்து அது டைஜஸ்ட் பண்ணிடும் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நியூட்ரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு சோக்டு ஆல்மண்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் வைஸ்லேயும் நமக்கு சோக்டு ஆல்மண்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து எப்போ சாப்பிட்லாம் பெஸ்ட் டைம் டு ஈட் அப்படின்னு பார்த்தோம்னா எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது எம்டி ஸ்டொமக்கில் நம்ம சாப்பிடும்போது மார்னிங்கில் நமக்கு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லெவல் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபுட் இந்த ஆல்மண்ட்ஸாக இருக்கும்போது அதோட நியூட்ரியன்ஸ் வந்து இன்னும் எக்ஸலண்ட்டாக நம்ம உடம்புல வந்து அப்சார்ப் ஆகும் ஸோ ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடுத்தது எவ்வளோ சாப்பிட்லாம் ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா மினிமம் 5 பாதாம் அது டெய்லியும் சாப்பிடணும் 5 to 15 பாதாம்ஸ் டெய்லியும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ சூஸ் வைஸ் பிஃபோர் யூ ஈட் தேங்க்யூ உங்களுக்கு ப்ராப்பரான நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ப்ராப்பர் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரும் கிளினிக்கோட அட்ரஸும் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க